பயமா அண்ணாமலைக்கா உலராங்கக்கா தனக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை மறைக்க அண்ணாமலைக்கு பயம் என்று கதை அளந்து விட்டு கொண்டிருந்தார் கனிமொழி திமுகவே இந்த தேர்தலில் கரையேற முடியுமா என்று தத்தளித்து கொண்டிருக்கும் நிலையில் அண்ணாமலைக்கு பயம் என்று சிரிப்பு காட்டு கொண்டிருக்கிறார் கனிமொழி போகும் இடமெல்லாம் மக்கள் இவர்களை துரத்தி துரத்தி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலும் கூட அண்ணாமலை கரூரில் நிற்க பயந்து கொண்டு கோயம்புத்தூரில் நிற்கிறார் என்று கூறுகிறார் கனிமொழி அட இதை மறந்து போயிடலாம் மன்னித்து போயிடலாம் ஆனா பதில் சொல்லாம போக முடியுமா அதற்கு காரணம் சொன்னாங்க பாருங்க அண்ணாமலையின் சொந்த ஊரான கரூரில் நிற்காமல் கோயம்புத்தூர் நோக்கி நகர்ந்ததற்கு காரணம் செந்தில் பாலாஜி மீதுள்ள உள்ள பயமாம் மக்கா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கலடா செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே திமுக தரப்பில் உருண்டு புரண்டு பார்த்தும் எந்த பலனும் இல்லாமல் இங்கே இருக்குது இந்த லட்சணத்தில் செந்தில் பாலாஜியை பார்த்து அண்ணாமலை வேற பயப்படுறாராம் ஐயோ பயந்துட்டோங்க அட ரெண்டு நாள் முன்னாடி அதே கரூரில் ஜோதிமணி அவர்களை பார்த்து மக்கள் கேட்ட கேள்வியை நின்று எதிர்கொள்ள திராணி இல்லாமல் பயந்தபடியே உங்களை துணைக்கு அழைத்து இங்கு வந்திருக்காரு ஜோதிமணி நீங்க என்னடான்னா அண்ணாமலைக்கு பயம்னு சிரிப்பு காட்டுறீங்க சரி உங்க லாஜிக் படியே வருவோம் உங்களுக்கும் தூத்துக்குடிக்கும் என்ன சம்பந்தம் தூத்துக்குடி என்ன நீங்க பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வந்த ஊரா என்ன நீங்க ஊர் மாறி வந்து போட்டியிட்டால் அது ராஜதந்திரம் அதையே அண்ணாமலை செய்தால் பயமா முதல்ல உங்கள் கட்சி உங்கள் எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் வளர்ச்சி வளர்ச்சி என்று மக்கள் கேட்குறாங்களே அதற்கு பயப்படாமல் நின்று நிதானமாக தைரியமாக திராணி இருந்தால் பதில் சொல்லுங்க அதற்கப்புறம் அண்ணாமலை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாம் பாஜக தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை என்று வாய் சவடால் பேச வேண்டியது ஆனால் சதா சர்வகாலமும் பாஜகவை பற்றியே நினைத்து கொண்டு புலம்பி தள்ள வேண்டியது இதுவரை என்ன கிழித்தோம் இனிமேல் என்ன கிழிக்கப் போகிறோம் என்று பேசி ஓட்டு வாங்க பாருங்கக்கா சதா சர்வ காலமும் அண்ணாமலை மீதான பயத்திலேயே நடுங்கி கொண்டிருக்க வேண்டாம் யாருக்கு பயம் உங்களுக்கா அண்ணாமலைக்கா மீண்டும் நானூறு இம்முறை நானூறு